Hi friends, welcome to Everyday Special. In this tasty upma ilana karabath recipe da nama paaka porom. Tasty ah irukum or breakfast ku super ah irukum morning breakfast ku eppadi pannalam paakalam vaanga. Ravaiya first potukalam. Ravaiya vandu nalla varakkanum illama ponnirama irukkanum. Okay. Nalla fry pannikittona nama panna pora karabath ilana upma ku vandu nalla or taste kudukum. Nalla varakkottu. Indha pakkam da vaasana varudhu. Nalla fry aayittu. Nalla fry aayittu. Indha pakkam indha pakkam podum. Sari. எவ்வளவு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தணுமா? ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்து. ஓகே. நெக்ஸ்ட் என்ன போடணும்? கடுகு. ஓகே. நல்லா போடுறோம். ஓகே. நல்லா பிரவுன் ஆகும். ஓகே. கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஸ்மெல் வருது. ஸ்டார்டிங்லயே வந்து கறி லீவ்ஸ் கடலைப்பருப்பு அந்த மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் நல்ல ஸ்மெல் வருது. ஓகே. பச்சை மிளகா போட்டுக்காங்க. இது ஒரு டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிட்டி அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன போடணும்? தக்காளி நல்லா வசிக்கிட்டு. ஓகே. இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி. ஓகே. ரவைக்கு தேவையான அளவு கொடுங்க. ஓகே. உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவைக்கு போட்டுக்கலாம். ஓகே. இது கொதி வரணும். ஓகே. ஓகே. இப்போ ரவையை இந்த இதில் வந்து நம்ம ரவையை இதில் போட்டுக்கிட்டேன். ஓகே. அப்படியே சிம்மில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே. இப்போ டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா உப்புமா வந்து உதிரி உதிரியா நல்லா டேஸ்டா வந்திருக்கு. ஸோ சிம்பிளான உப்புமா ரெசிபி, டேஸ்டியான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.